ரெண்டு நாளா வீடு ஷிஃப்டிங்ல இருக்கவே மாவே இருக்கல கடையில் வாங்கி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் தான் ரெடி பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா கிச்சன் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் மற்ற திங்ஸ்லாம் ஓப்பன் கூட பண்ணவே இல்லை இதுவே இந்த ஒன் வீக் எழுத்துடும் நினைக்கிறேன் ஷிஃப்ட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த திங்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இது இங்கே வைக்கலாமா அங்க வைக்கலாமான்னு யோசிச்சு யோசிச்சு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்குள்ள அதுலேயே ஒரு வாரம் ஓடிடும் எதுக்கு வீடு மாத்தனீங்கன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க பாப்பாவோட ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கு தான் மாற்றணும் எங்க அப்பாவும் பண்ணார் எனக்கு எனக்காக ஞாபகம் வந்துச்சு சொந்த வீடு விட்டுட்டு நாங்க படிக்கணும்ன்றதுக்காக நான் மூணு ஸ்கூல் மாறிட்டேன் அந்த மூணு ஸ்கூலுக்குமே மூணு வீட்டுக்கு மேலே வேலை மாதிரியாச்சு பக்கத்துல இருக்கணும்னு ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கும்போது ஒரு சில வீட்டுல நமக்கு ரொம்ப அட்டாச் ஆயிடும் அதே மாதிரி அந்த ஹவுஸ் ஓனர்ஸுக்குமே நம்மளோட சொந்தக்காரங்க மாதிரி பழகுவாங்க அதை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் கூட இப்பயுமே ஃபோன் பண்ணி பேசுற அளவுக்கு ஒரு கான்டாக்ட்ல இருக்காங்க ஆனா அதுலயும் சில பேர் இருக்காங்க நம்ம எப்படா இந்த வீட்டை விட்டு போவோன்ற அளவுக்கு நம்ம டார்ச்சர் கொடுக்கறவங்களையும் பார்த்தாச்சு என்னதான் நம்ம ரெண்ட் பே பண்ணாலும் அவங்க போற ரூல்ஸ் படிதான் நம்ம இருக்கணும்ன்றது சில பேர் எதிர்பார்க்கறாங்க இந்த மாதிரி ரெண்டல் ஹவுஸ்ல நீங்க எந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க